ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்னைக்கு நம்ம முட்டை கிரேவி செட்டிநாத் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல முட்டையை வேக வைக்கணும். 15 நிமிஷம் முட்டை வேகணும். உப்பு போட தேவையில்லை. இப்போ முட்டை வெந்துருச்சு, இதை உரிச்சிட்டு கீரல் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது மசாலா வறுத்து அரைச்சிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கல்பாசி, 5-6 வரமிளகாய், பிரியாணி இலை. இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். ஃப்ளேம் அதிகமாக வச்சா கருகிரும். கருகுனதுன்னா வந்து கிரேவி கசப்பாயிரும். இது கூடவே பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். இல்லைனா இஞ்சி பூண்டை தனியாக கூட வதக்கி போட்டுக்கலாம். இவ்வளோதான், இது வறுப்பட்டுருச்சு. இதோட 1/4 கப் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது கிரேவி செய்ய 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 சின்ன தக்காளியை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 பிரியாணி இலை, 3 கிராம்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துடலாம். லைட்டாக எண்ணெயில் வறுத்துட்டு அடுத்தது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வேகட்டும். தக்காளி வெந்தப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை வெங்காயம் தக்காளியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது இந்த அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா கொதிக்கணும். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. இப்போ இந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போயிட்டு கிரேவி நல்ல வாசனை வருது. அடுத்தது பொடியான நறுக்குன கொத்தமல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்து விட்டுடலாம். கிரேவி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்புறம் முட்டையில் டேஸ்ட்டே வராது. கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வேக வச்ச முட்டையே இதில் போட்டுடலாம். முட்டை உடையாமல் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. முட்டையை கிரேவியில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அது ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரே 1 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.